ஹாய், இந்த வீடியோவில் நம்ம புறாவை எப்படி கண்ணாக பார்த்து அதோட ஹை ஃப்ளைங் கெப்பாசிட்டிலாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்ணை பார்த்து வாங்குறது எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, வெள்ளிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புறா வந்து ரொம்ப உயரத்துக்கு பறக்கும். பிகாஸ் அதோட பாடியோட ஸ்ட்ரக்சரே பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் ஏறுற அளவுக்கு ஒரு மாதிரி ஷார்ப்பான புறாவாக தான் அது இருக்கும். அதோட கண் வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒயிட் கலராக இருக்கும். ஸோ வெள்ளிக்கண் அப்படின்னு அந்த புறா கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த புறாவை வந்து ஐடென்டிஃபை பண்ண மோஸ்ட்லி அதோட கண்ணை தான் பார்ப்பாங்க, வெள்ளிக்கண்ணாக இருக்கும். இப்போ அந்த புறாவை பார்த்திங்களா, ஒரு மாதிரி நீளமாக கழுத்தெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு அந்த புறா வந்து கொஞ்சம் நீளமான புறாவாக இருக்கும். கழுத்து வந்து வழக்கமான புறாவோட இந்த புறாவுக்கு வந்து கொஞ்சம் ஒல்லியாகவும் உயரமாகவும் இருக்கும். இதுக்கு வந்து ரெக்கையை அடித்து உயரமாக ஏறுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரியான ஒரு பாடி ஸ்ட்ரக்சரு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த புறா வந்து ரொம்ப உயரமாக பறக்கும் அப்படிங்கிறதுக்காக இதோட கண்ணை வந்து பார்த்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப தூரம் பறந்துட்டு திருப்பி வீட்டுக்கு வர புறா வந்து மஞ்சள் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட கண் வந்து மோஸ்ட்லி எல்லோவிஷாக இருக்கும். எல்லோவாக இல்லாத புறாவையும் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண முடியும், பட்டு அந்த மாதிரி புறாவை வந்து மஞ்சள் கண் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சாதா புறா கூட அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாம், ஆனால் அப்படி பண்ணுறதை விட நீங்கள் ஒரு மஞ்சள் கண், அதாவது ஏற்கனவே ரொம்ப தூரம் பறந்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்க புறாவோட ப்ரீடில் உள்ள புறாவை அந்த மாதிரி பழக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் வந்து இந்த லாங்காக போகிற புறா வந்து மஞ்சள் கண் அப்படின்னு சொல்லி ப்ரீடர்ஸ்லாம் வந்து அப்படியே பழகிட்டாங்க. ஸோ அது ஒரே ப்ரீடு அப்படியே வர்றதுனால மோஸ்ட்லி லாங் போயிட்டு வர புறா, அப்புறம் வந்து இந்த ரேஸ் கொடுற புறாலாம் பார்த்திங்கன்னா எல்லோ விஷயம் தான் இருக்கும் அதோட கண். சில புறா இருக்குது, என் ஃப்ரெண்டுக்கிட்டே வந்து கருப்பு கண் புறாலாம் இருக்குது, அதெல்லாம் 500 கிலோமீட்டர் வந்து போயிட்டு வந்திருக்கு. ஆக்சுவலி கண்ணில் வந்து 100% ப்ரூவ்டு மேட்ரு என்னென்னா, அதோட பியூப்பில் இருக்குல்ல, பியூப்பில்னால் நம்ம கருப்பு கண் மாதிரி புறாவுக்கும் வந்து சென்டராக வந்து பிளாக் கலரில் ஆகியிருக்கும். அது எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த புறா வந்து லாங்காக போயிட்டு வரும் அப்படிங்கிறது தான் வந்து 100% ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரே விஷயம் கண்ணை பார்த்து புறா வாங்குற மேட்டரில். மற்றபடி புறாவோட கண்ணில் வந்து வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஆக்சுவலி எந்த ரேஸ் புறாவும் கிடையாது, என்கிட்ட இருக்கிறதுலாம் நார்மல் பீஜன் தான். ஆனால் எந்த இருக்கிறதுலேயும் மஞ்சள் கண் வச்சுருக்கேன், அப்புறம் வெள்ளிக்கண் இருக்குது, மாட்டு கண்ணுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சைடு வெள்ளை கலரில் இருக்கும் இன்னொரு சைடு வேறு கலரில் இருக்கும், அந்த மாதிரி மாட்டு கண் கூட என்கிட்ட ஒன்று இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். அது எல்லாமே இப்போ முட்டையில் அடையில் உட்காந்துருக்கிறதால எதையும் நான் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அப்புறம் கண்ணோட பியூப்பில் வந்து பெருசாக இருக்க புறாலாம் வந்து நம்ம ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் ட்ரெயின் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு 300 கிலோமீட்டரோ 150 கிலோமீட்டரோ அந்த மாதிரி ஷார்ட் ரேஸுக்கு ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். பியூப்பில் சின்னதாக இருக்க புறா வந்து நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் பண்ணால் அது சீக்கிரமாக வர்ற எஃபிஷியன்ட் வந்து அதோட ஐஸ் மூலமா அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி எந்த ராங் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து நான் எல்லாத்தையுமே வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கண்ணை பார்த்து புறா வாங்குறதுல வந்து இந்த பாடி ஷேப்பையும் மெயினாக நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி சாதா புறாவுக்கும் சில டைமில் ப்ரீடை பொறுத்து வெள்ளிக்கண் வரும், சில டைமில் ப்ரீடை பொறுத்து மஞ்சள் கண் வரும், பட் அதெல்லாம் வந்து ஹை ஃப்ளையர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. கண்ணில் முக்கியமான விஷயம் வந்து அந்த கருப்பு பியூப்பில் தான். அது சின்னதாக இருந்தால் அது லாங் ரேஸில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, பெருசாக இருந்தால் லாங் ரேஸில் ஜெயிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி. மெயினாக கண்ணை பற்றின விஷயம் இது தான். தேங்க்யூ. நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஏதாச்சும் ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டீஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் அந்த டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. வேறு எதுவும் க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடு. Thank you.
We'll be right back.